ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறைய எசென்சியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டி இந்த 5% போட்டதுக்கப்புறம்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸஸ்லாம் ஆல்ரெடி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த 5% இன்க்ரீஸ் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆதாயத்துக்காக 20% இன்க்ரீஸ், 10% இன்க்ரீஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கும் அந்த 5% ஜிஎஸ்டி போட்டதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ப்ரைஸஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன அவங்க எந்த எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம பேக்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு நான் ஏர்லியர் வீடியோஸில் பேசியிருப்பேன். பேக்ட் ஐட்டம்ஸ்னால் எதெல்லாம் வந்து பிராண்ட் பண்ணாமல் ஒரு ஒயிட் பேப்பர் ஒயிட் கவருக்குள்ளே பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ அதெல்லாம் பேக்ட் ஐட்டம்ஸ். ஏர்லியராக வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து டாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ரவா இருக்குது, அது வந்து இந்த ஒயிட் கவரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி ஏர்லியர் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் வாங்குறீங்க, லஸ்ஸி வாங்குறீங்க, பட்டர் மில்க் வாங்குறீங்க, இதுக்கெலாம் வந்து இந்த 5% ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 5% ஜிஎஸ்டி வந்து இந்த ஐட்டம்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து லாஸ்ட் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் கம்பெனி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மளோட லோக்கல் கம்பெனி ஆவினே எடுத்துப்போம், எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 100 ml கப்பு தயிர் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பு தயிர் வந்து ஏர்லியராக வந்து 10 ரூபா இருந்துச்சு. அது வந்து 5% ஜிஎஸ்டி போட்டிருந்தால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 பைசா ஆகிருக்கணும். ஆனால் வந்து அது 12 ரூபா ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்லேயும் பார்ப்போம், குஜராத் இருக்குது, அங்கே வந்து அமுல்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து பட்டர் மில்க் செல் பண்ணுறாங்க. நான் ஏர்லியராக அந்த டெட்ராபேக்கில் வர பட்டர் மில்க் வாங்கி குடிச்சிருக்கேன், 10 ரூபீஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 5% ஜிஎஸ்டி போட்டிருந்தா 10 ரூபீஸ் 50 பைசே வந்துருக்கும். இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து 12 ரூபான்னு விற்கிறாங்க அதே பொருளை. ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த டைமில் இப்போ இன்ஃப்ளேஷன்ஸும் அதிகமாக இருக்குது, பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லாஜிஸ்டிக் ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் ஸ்கொயரின் பண்ணி இந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸை வந்து அவங்களோட பெனிஃபிட்டுக்கும் இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் குறையக்கூடாது, பட் ஆனால் நம்ம அது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பப்ளிக் வந்து பாஸ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரைஸை வந்து இந்த நார்மல் சின்ன சின்ன ஐட்டம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறோம், 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வந்து பெரிய விஷயமா இருக்காது. இதுவே வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு கார்டன் ஃபுல்லாக விற்கிறாங்க, ஒரு 10,000 பட்டர் மில்க் பாக்கெட் விற்கிறாங்கன்னா அந்த 2 ரூபா × 10,000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க, 20,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஐ மீன் ப்ராஃபிட் இல்லை, இன்க்ரீஸ் இன் ப்ரைஸில் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் கம்பெனியில். அமுல் வந்து 20,000 பாக்கெட் வைக்க மாட்டாங்க, 20 லட்சம் பாக்கெட் விற்பாங்க. அதே மாதிரி ஆவின் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் விற்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கர்டு, நம்ம ஆவினோட கர்டு இருக்குல்ல, 500 ml கர்டு வந்து ஏர்லியராக வந்து 30 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க ப்ரைஸ் ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ். நீங்கள் 30 ரூபீஸில் 5% போட்டு பாருங்களேன், பேசிக் மேக்ஸ் தான். ஐ மீன் 30 ரூபீஸில் 5% போட்டிங்கன்னா 31.5 ரூபீஸ் வரணும். இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 35 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸாபிடன்ட் ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கீலியும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர்லியராக வந்து ஆவினோட கீ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 535 ரூபீஸ் இருந்துச்சு ஒரு லிட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 580 ரூபீஸ் செல் ஆகிட்ருக்கு. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற கம்பெனியெல்லாம் ப்ரைவேட் லேபிள் வச்சுருக்காங்க, அவங்க வந்து 764 ரூபீக்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஃபர்னேஸ் ஆயில் வந்து இந்த பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து 45 ரூபீஸ் to 85 ரூபீஸ் ஒரு லிட்டர் அதிகமாகிடுச்சு. அதனால் எங்களோட கீ வந்து ப்ரைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் தென் இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணால். ஆவினோட ரேட் பார்த்தீங்கன்னா 580 ரூபீஸ். ஆனால் மற்ற கம்பெனிஸ் வந்து ஈவன் எனக்கு தெரிஞ்ச அமுலே வந்து இதை விட அதிகமாக தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட்டில். ஆனால் வந்து ஏன் வந்து இந்த கம்பெனிஸ் தான் வந்து இந்த 5% இந்த சின்னாரியை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. இது வந்து வந்து இந்த இது வந்து ஃபர்தராக வந்து பப்ளிக் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது. யாருமே இந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலி அவங்க சொன்னது. பேஸாக வந்து இது வந்து ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, கம்பெனிஸும் ப்ளேம் பண்ண முடியாது. எல்லாருமே அவங்களோட அட்வான்டேஜ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பெனிஃபிட்ஸ் ஆகிட்டாங்க. ப்ளஸ் டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அடிஷ்னலாக கலெக்ட் பண்ணோம் கம்பெனிஸு, இதுலேருந்து அடிஷ்னலாக ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டும் இப்போ அடிஷ்னலாக நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. லூசர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் தான் லூசர்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.